ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஹெட்டிங்கை பார்த்தோன்னே எல்லோரும் நினச்சிருப்பீங்க எந்த இன்ஃபர்மேஷனை பற்றி நம்ம இந்த வீடியோ போட்டிருக்கோம் அப்படின்ட்டு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். தமிழ்நாட்டில் உள்ள நர்சஸ் எல்லாத்துக்கும் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன். எல்லா நர்ஸுக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். என்னென்னா, தமிழ்நாட்டில் உள்ள நர்சஸ் எல்லோரும் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணி ரெனியூவல் பண்ணவங்களுக்கு இது அப்ளை ஆகாது. இன்கேஸ் நீங்கள் ரெனியூவல் பண்ணாமல் இருந்தீங்க, அடுத்தது இப்போ மார்ச்சுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த அடுத்த 5 இயர்ஸில் வந்து உங்களுக்கு ரெனியூவல் வருதுன்னா, நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ரெனியூவல் பண்ணும்போது கண்டிப்பாக பிஎல்எஸில் ஆஃப்லைனும் ஆன்லைனும் அதுக்கு வந்து 18 hours வந்து சிஎன்இ அவர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இந்த 18 சிஎன்இ அவர்ஸை வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிறத ஆல்ரெடி நான் உங்களுக்கு போட்டிருந்தேன். இதில் இப்போ வந்து இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, பிஎல்எஸ்ஸை வந்து உங்களுக்கு வந்து தியரிக்கு 1 8 hours ப்ராக்டிக்கலுக்கு 1 10 hours கொடுக்குறாங்க. இந்த தியரி 8 hours வந்து நீங்கள் அதுக்கு ஒரு லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த லிங்க்கில் போய்ட்டு தியரியை ஆன்லைனில் நீங்கள் 200 rupees பே பண்ணி ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரிப்ரேஷன் மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் மோக் டெஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். ஸோ ப்ரீ டெஸ்ட் இருக்கும், மோக் டெஸ்ட் இருக்கும், அப்புறம் எக்ஸாம் இருக்கும். இது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து உங்களோட மெயில் ஐடிக்கு வந்துடும். இதுக்கு 200 rupees பே பண்ணி தான் நீங்கள் வந்து அந்த கோர்ஸை வந்து பண்ணணும் ஆன்லைனில். இதை தவிர டைரெக்டாக போய் ஆஃப்லைனில் வந்து நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராக்டிக்கல் அந்த சர்டிஃபிகேஷனை வந்து பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ பேமெண்ட் அப்படின்னு நமக்கு இது வரைக்கும் தெரியல. யாருக்காவது தெரிஞ்சுனா நம்மளோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இதுக்கு வந்து சென்னையில் உள்ள ஒரே ஒரு சென்டரில் மட்டும்தான் நீங்கள் வந்து இதை வந்து பண்ண முடியும், வேறு எங்கேயும் பண்ண முடியாது. பே பண்ணி தான் பண்ணுறாப்புல இருக்கும். 10 hours உங்களுக்கு வந்து கிரெடிட் அவர்ஸ் கிடைக்கும். முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சர்டிஃபிகேட் உங்களுக்கு வந்துடும். அந்த கிரெடிட் அவர்ஸும் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களோட தமிழ்நாடு நர்சஸ் ரெனியூவல் அந்த சிஎன்இ அவர்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அது வந்து அப்டேட் ஆகிடுது. 8 hours 10 hours ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அப்டேட் ஆகிடுது. ஸோ அதனால் நீங்கள் டைரெக்டாக போய் தான் பண்ணணும். ஸோ இது வந்து நிறைய பேத்துக்கு அப்ராடில் உள்ளவங்க, வெளி மாநிலங்களில் உள்ளவங்க, நம்ம வெளியூரில் உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்கும் இது வந்து பெரிய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸாக இருக்கிறதுனால இதில் வந்து தமிழ்நாடு எம்ஆர்பி நர்சஸோட அந்த அசோசியேஷனில் இருந்து டைரெக்டாக போய் பேசி, அதாவது டிஎன் நர்சஸ் மிட்வைஃபரி கவுன்சில் அவங்கள்ட்ட போய் பேசி இதுக்கு வந்து ஏதாவது பாசிபிலிட்டிஸ் ஏதாவது பண்ணணும், இதுக்கு வந்து சாதகமான, ஏன்னா நிறைய பேர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இன்னும் யங் ஏஜாக இருக்குது, இன்னும் செட்டில் ஆகலை, நிறைய பேர் வெளியூருக்கெலாம் போகணும்னு நினைக்கிறாங்க, வெளி மாநிலங்களுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க, அவங்களுக்குலாம் இது ஒரு பெரிய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸாக இருக்கும். அதனால் எல்லோரும் ஒரே இடத்துல போய் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால ஃப்ரீயாகவே ஒரு 52 இடத்துல பிஎல்எஸ் ட்ரைனிங் பண்ணுறதுக்காக பேசியிருக்காங்க. ரொம்ப சீக்கிரமாகவே அவங்களும் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே இதுக்கான ஸ்டெப்ஸ் நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு அஷூரன்ஸ் கொடுத்துருக்கா தான் நமக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிது, வாட்ஸ்அப் மூலமாக கிடச்சிது. ஸோ அதுதான் நம்ம வந்து இந்த இன்ஃபர்மேஷனை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஃப்ரீ பிஎல்எஸ் வந்து எப்படி வந்து அவங்க வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க, தென் பெய்டு பிஎல்எஸ் வந்து எங்கே பண்ணணும் அப்படிங்கிறதான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் வந்து ரெனியூவல் ப்ராசஸ் போனீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி காட்டிடும். ஸோ உங்களுக்கு என்ன கேட்கும் அப்படின்னா 150 hours வந்து சிஎன்இ அவர்ஸும் 18 hours வந்து பிஎல்எஸ்க்கும் கேட்கும். இதில் 8 hours வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தியரிக்கு வந்துடும், அந்த 10 hours வந்து ப்ராக்டிக்கலுக்கு வந்துடும், ப்ராக்டிக்கலாக நீங்கள் பண்ண வேண்டியதுக்கு வந்துடும். ஸோ இதுதான் இந்த மாதிரி தான் காட்டும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த லிங்க்கில் போயிட்டு நீங்கள் வந்து ஆன்லைனில் 8 hours வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் தியரிக்கு, 10 hours வந்து ப்ராக்டிக்கலுக்கு நீங்கள் போய்ட்டு டைரெக்டாக போய் தான் பண்ணணும். நீங்கள் பண்ணிட்டீங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக அவங்களே மெயில் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைனா அந்த லிங்க்கை வந்து நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் போய் ஓப்பன் பண்ணி பாருங்கள். அதில் உங்களுக்கு காண்டாக்ட் அட்ரஸ் இருக்கும், அந்த காண்டாக்ட்டுக்கு மெயில் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ இல்லை ஃபோன் பண்ணியோ நீங்கள் வந்து அட்மிஷன், அதாவது அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் போய் பண்ணலாம். ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்கோ அதை வந்து பண்ணி கொடுப்பாங்க. ஆல்ரெடி பண்ணவங்களுக்கு இது வந்து அப்ளை ஆகாது. நெக்ஸ்ட் யாருக்கெல்லாம் ரெனியூவல் வருதோ அவங்க கண்டிப்பாக இது வந்து பண்ண வேண்டியிருக்கும். இனிமேல் வர எல்லாருமே வந்து இது வந்து பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதுக்கு தான் அந்த லிங்க்கு. ஸோ அதை நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கிரெடிட் அவர்ஸ் இந்த மாதிரி தான் சர்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதோட ஒரே ஒரு சென்டர் டைரெக்டாக போய் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு உள்ள தமிழ்நாடு நர்சிங் கவுன்சில் அப்ரூவ் பண்ண ஒரே ஒரு சென்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இம்பேட்டஸ் அப்படிங்கிற அந்த ஹெல்த் கேர் ஸ்கில் அந்த இன்ஸ்டியூட் மட்டும்தான் இப்போதைக்கு பிஎல்எஸ்ஸை வந்து பண்ணுறதுக்கான அப்ரூவல் தமிழ்நாடு நர்சிங் கவுன்சில் வந்து கொடுத்துருக்காங்க. இதை தவிர வேறு எங்கே பண்ணாலும் உங்களுக்கு வந்து அப்ரூவல் ஆகாது. இது எந்த மாநிலத்தில் எந்த நாட்டில் இருந்தாலும் நீங்கள் வந்து பண்ணிட்டு தான் போகிறாப்புல இருக்கும், உங்களுக்கு ரெனியூவல் வேணும் அப்படின்னா. ஸோ அதுக்கப்புறம் அந்த இன்ஃபர்மேஷன் நான் சொன்னேன் இல்லையா, ஃப்ரீயாக 52 இடத்துல வந்து நமக்கு வந்து பிஎல்எஸ் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்னாலே அதுக்கான இந்த வாட்ஸ்அப் மெசேஜ் தான் இது. இது என்னன்னு பார்ப்போம். அன்பார்ந்த தோழர்களை, தமிழ்நாடு நர்சிங் கவுன்சில் கடந்த 28ஆம் தேதி முதல் பதிவு புதுப்பித்தலில் சில மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது. அதாவது 132 மணி நேரம் இலவச ஆன்லைன் சிஎன்இ வகுப்பாகவும், மீதி 18 மணி நேரம் முறையே பிஎல்எஸ் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் மற்றும் தியரி வகுப்புகள் கவுன்சிலில் அங்கீகரித்த நிறுவனங்களில் மட்டுமே பணம் செலுத்தி பயிற்சி பெற்று சான்றிதழ்களை நர்சிங் கவுன்சிலில் பதிவு செய்து
பின்னர் நமது பதிவை புதுப்பிக்கும் விதமாக மாற்றத்தை கொண்டு வந்துள்ளது. இது நமது செவிலியர்களுக்கு மிகவும் அசௌகரியமாக அதிக பணம் செலவிடும் வகையிலும் இருந்தது. இதனை கருத்தில் கொண்டு நமது சங்கம் சார்பாக நர்சிங் கவுன்சில் பதிவாளர் அவர்களுக்கு இந்த நடைமுறையை ஒழுங்குபடுத்த வேண்டி கோரிக்கை அளித்தோம். அதனை ஏற்றுக்கொண்ட பதிவாளர் அவர்கள் அனைத்து செவிலியர்களுக்கும் ஓரிரு மாதங்களில், ஸோ 1-2 மாதத்திலே பிஎல்எஸ் தியரி ஏற்கனவே நடைமுறையில் உள்ளது போல ஆன்லைன் மூலமாகவும் மற்றும் தமிழ்நாடு முழுவதும் 52 சென்டர்களில் இலவச பிஎல்எஸ் பிராக்டிக்கல் வகுப்புகளை நடத்திட வழிவகை செய்வதாக உறுதியளித்துள்ளார். நன்றி. ஸோ இதுதான் மாநில மையம், தமிழ்நாடு எம்ஆர்பி செவிலியர்கள் மேம்பாட்டு சங்கம். ஸோ இது வந்து ஒரு பெரிய ரெக்கமெண்டேஷனு, இது வந்து பெரிய விஷயம் போய் பேசினது. ஸோ ரொம்ப சீக்கிரமாக நம்மளையும் எதிர்பார்க்குறோம். இது வந்து ப்ராக்டிக்கலி அப்ளை ஆகணும். ப்ராக்டிக்கலி 52 இடத்துல நமக்கு வந்து இந்த மாதிரி பிஎல்எஸ் ட்ரைனிங் கொடுத்தாங்கன்னா ரொம்ப அங்கங்கே இருக்கவங்களுக்கு அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பணம் செலவிட வேண்டியதும் இல்லாமல் இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப நல்ல விஷயம். இந்த இன்ஃபர்மேஷனை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நம்மளோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இது சம்மந்தமாக வேறு எந்த டவுட் இருந்தாலும் நம்மளோட கமெண்ட் செக்ஷன் சொல்லலாம். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.